வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயந்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனை எப்படி செலவே இல்லாமல் சுத்தமாக அதே போல் நல்லா வாசனையை வச்சுக்கிறதுங்கிற வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம். நம்ம வீட்டில் குளிக்கிற சோப்பு எல்லாம் வந்து கடைசி ஆயிடுச்சுன்னா இந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸ் வந்து எல்லா குளிக்கிற சோப்பையும் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பழைய சாக்ஸ் ஏதாவது ஒன்றுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை லைட்டாக நினச்சிட்டு நம்ம சிங்க் வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இந்த சோப்பு போட்டு வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறலாம். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா வந்து அந்த குளிக்கிற சோப்புங்கிறதுனால நல்லா வாசமும் நல்லா வருது. நமக்கு வந்து சிங்க்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதுவும் வந்து முக்கியமாக இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்ம கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக வந்து கிச்சனை வந்து இந்த சோப் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா வாசம் சூப்பராக இருக்குதுங்க. நம்ம தேய்ச்சி கழுவுறப்பே வந்து நல்லா இருக்குது மனம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேருந்து வர அந்த கெட்ட வாடையும் வந்து நாளடைவில் வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த டிப்பை. இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சனை எப்படி செலவே இல்லாமல் சுத்தமாக வாசனையாக வச்சுக்கிறதுங்கிறதுக்கு செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமன் இருக்கு இல்லைங்களா, லெமன் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கங்க. அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன், ஒரு நார்மல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட் கொஞ்சமாக அதில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு வந்து நம்ம அடுப்பு மேலே வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு எண்ணெய் பிசுக்கும் ரொம்ப போயிடும். அதே மாதிரி வந்து நமக்கு அந்த கிருமி நாசினியாகவும் செயல்படும். இந்த உப்பு வந்து போட்டு தேய்க்கிறனால உப்பு எலுமிச்சம்பழம் போயிருக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது கிருமி நாசினியாகவும் இருக்கும். நமக்கு வந்து குட்டி குட்டி ஈ பூச்சியெல்லாம் வந்து அடுப்பு மேலே வந்து உட்கார்றது வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி லெமன் அண்டு சால்ட்டு ஏதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட் போட்டு அடுப்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈர துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச துணி இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து செலவே இல்லாமல் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் வந்து பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். வாசனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. லெமன் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி வந்து ஒன்று வந்து நம்மளே ரெடி பண்ணி போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எடுத்துட்டு லெமன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை மூடி எடுத்துகிட்டு நான் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளுடைய வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு செலவே இல்லாமல். அது மேலே பார்த்திங்கன்னா வந்து மூடி போட்டுட்டு நம்ம ஒரு நாலு அஞ்சு வந்து ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு வந்து அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் உள்ளே வந்து அந்த பேக்கிங் சோடா கூட என்ன பொருள் சேர்ந்தாலும் அதோடய வாசனை வந்து அப்படியே வந்து ஸ்டே ஆகும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது வாசனை திரவியம் ஏதாவது சேர்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிற என்ன வாசனை தரக்கூடிய பொருளாக இருந்தாலும் உள்ளே சேர்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு அந்த வாசனை நீடித்து இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நல்லா உள்ள தள்ளி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கிற கெட்டவாடையெல்லாம் போயிடும். இது பாக்ஸோடையும் வைக்கலாம். பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வச்சோம்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வந்து நல்ல மனம் இருக்கும். இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுமே வந்து நல்ல நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு கற்பூரத்தை வந்து நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம். கற்பூரம் வந்து பொடிச்சு போட்டதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாங்க. நமக்கு வந்து கற்பூரம் நல்லா கரைஞ்சிருக்கான்னு பாருங்கள். இல்லைனா வந்து வடிகட்டி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா ஸ்ப்ரே பண்ண வரும். அவ்வளோதாங்க. சூப்பரான வந்து நம்மளுடைய செலவே இல்லாத ரூம் ஃப்ரெஷ்னர் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து ஒரு நாலு மூலையிலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்மெல்லு. அது கிச்சனில் மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ரூமில் இருக்கிற ஸ்க்ரீனில் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம ஜன்னல்லேருந்து காற்று அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது கற்பூரம் மனம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் நம்ம சோஃபாவில் கூட வந்து அங்கங்கே வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். சோஃபா காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்லாம் நம்ம போடுறப்ப அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வெறும் சோஃபா அண்ட் ஸ்க்ரீன் மட்டும் இல்லைங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் வந்து கார்னர்லேயும் எல்லாம் தெளிச்சு விட்டுருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் எல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கற்பூர ஸ்மெல் வந்து கொசுங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால கொசுவோட வர்றது கம்மியாயிரும். குறிப்பாக வந்து அந்த ஜன்னல் கார்னல் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து கொசு வர்றது வந்து கம்மியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பபாய்.